விகடன் அங்காடி, அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஆன்லைன் மால், ஷாப்பிங் எனி சூப்பர் ஈஸி. அண்ணா தம்பி, இனிய ஆண்கள் தின வாழ்த்துக்கள். ஓகே, உனக்கும் என்னுடைய ஆண்கள் தின வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. சரி, வாழ்த்து வந்துச்சா? முதல்ல அதான், நான் பெண்கள் தினம் கொண்டாடப்படுற அளவுக்கு ஆண்கள் தினம் கொண்டாடப்படுறதே கிடையாது. 4:30 மேல போனா போகுதுன்னு ஒரே ஒரு வாழ்த்து தான் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். அதே வாழ்த்து என் பக்கம் வந்துச்சு, அந்த ஒரு வாழ்த்து தான். இப்போ வரைக்கும் வரல வேற. உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். பெண்கள் எப்படி வந்து குடும்பத்துக்கு வந்து தன்னை கரைச்சிட்டு உழைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆண்கள் கிட்டத்தட்ட அப்படி தானே? ஆமா, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனால் உண்மையிலே மெழுகுவர்த்தியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நடமாடும் மெழுகுவர்த்தி தான் ஆண்கள் இனம். என்னன்னா, 1000 அவமானங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வெளி காட்டிக்காம அப்படி கெத்தா வாழ்றதான ஆண்களோட. என்ன அடி போடா சுனாப்பானா சுனாப்பானா அப்படின்னு அப்படி போயிட்டே பார்க்காததா அப்படிங்கிற ஒரே போற எல்லா ஆண்களுக்கும் ஆண்கள் தின வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்களே அப்படின்னு ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். சிபி சக்கரவர்த்தி. சேலத்துக்காரன்லாம் சும்மா வாழ, எனக்கு கோவம் வரல அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து கோவப்பட்டிருக்காரு நம்ம எடப்பாடி கே பழனிசாமி. சரி, அதெல்லாம் ரைட்டு. அது ஏன் வந்து திருநெல்வேலி பாசை வந்து பேசுகிற? ஓ, அப்போ சேலத்துக்காரங்க வந்து என்னங்கண்ணா ஏங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா கோவப்படுவாங்க? ஓகே, கிட்டத்தட்ட அப்படித்தான். ஏன்னா கொங்கு பெல்ட்லலாம் வந்து இப்படி தான் வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த ஏனுங்கண்ணா அப்படின்னு ஏதோ பணிவு பன்னீர்செல்வம் மாதிரியே பண்ணுறேன். இன்னும் அந்த பர்பி இது ஸ்லாங் போகவே இல்லை போலையே. சரி, நான் எதுக்காக வந்து அவர் வந்து கோவப்பட்டார்? பெருமை பேசுறேன்னு சொல்லாதீங்க, உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவன், ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, அதை நீங்க செய்யுங்க. சும்மா கேள்வி கேட்டு போட்டவன் நாங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? கேள்வி 313 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து உள்ளுதுக்கீடு மூலமாக மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சி போயிருக்கிறத வந்து ஒரு பயங்கரமாக ஒரு கொண்டாட்டமாகவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், ஸ்டெதஸ்கோப்லாம் கொடுக்குறாரு, மாணவர்களுக்கு போய் வாழ்த்துலாம் சொல்கிறாரு, நல்லா படித்து நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் டோன்லேயே அவர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து பயங்கரமாக இது பண்ணுறாரு. கவுன்சிலிங் போனவங்களுக்கே வழிநடுக்க பேனர்லாம் வேறு வச்சுருந்தாங்க இவங்க. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணது வந்து இப்போ அமித்ஷா வேறு வராரா, சரி நம்மளை வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இதை வந்து இங்கே மீடியா பீப்புள் வந்து பேசல, ப்ரெஸ் மீட்டை வந்து ஏற்பாடு பண்ணல. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, 10% வாங்கியிருக்கலாம், 7.5 நீங்கள் வந்து பெருமை பித்திக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் தாங்கனுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு போகும். வாரத்தை வந்து பெருமைப்படுறீங்க, அது வந்து ஒரு மாதிரி தானே இருக்குது. ஆமாம் ஆமாம், அதான் வந்து சொல்லிட்டாரு. எங்க அரசு பள்ளி மாணவர்கள் போகிற ஒரு விஷயத்தை வந்து பெருமைப்பட்டுக்கலாம்ல, நீங்களே அப்படி சொன்னால் எப்படிங்க அப்படின்ட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டாரு. எதுக்கெடுத்தாலுமே பெருமை பெருமைன்னு சொல்லிட்டு பேசுவீங்களா, மைக் இருந்தால் நீங்கள் எது வேணாலும் பேசிடலாமா அப்படின்னு கேட்டு அப்புறம் லைட்டாக ஒரு சிரிப்பு சிரித்து இப்படி சமாளித்து இது பண்ணிட்டாரு. ஆனாலும் வந்து எடப்பாடிக்கு அவருக்கு வந்து கோவம் வரும் அப்படிங்கிறது அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தாலே தெரிஞ்சு. ஆனால் பெருமைப்படலை பெருமைப்படலைன்னு சொல்லிட்டு மொத்தமாக பெருமைப்படப்பட்டுக்கிட்டு இருந்தால் அவ்வளோ ப்ரெஸ் மீட்டில் அதுதான் ரெடி. 313 பேரை நாங்கள் வந்து அரசு பள்ளி தான் இது பண்ணியிருக்கோம். நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? திமுக தானே கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் அப்போ வந்து உடந்தையாக இருந்தாங்க, அவங்க கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க. அதெல்லாம் ஏங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் கேட்டுட்டு தான் சார் இருக்கும். இந்த கட்சிகள்கிட்ட போனால் பத்திரிகையாளர் போடுற பாடு இருக்கே பெரிய பாடுனே, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேள்விட்டு இவங்க போய் கேள்விட்டு கேட்டுருங்க. எல்லாத்தையுமே கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் பதிலும் வரமாட்டேங்குது. பதில் வரமாட்டேங்குது, எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைங்க தான். ஆமாம், ஆனால் என்னென்னானே ஏதோ இந்த ரிப்போர்ட் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி விவாதம் நடந்த மாதிரி, அது விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி வின் பண்ணிட்ட மாதிரியும் பின்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் கைத்தட்டி எங்கள் தலைவர் பற்றி அப்படிங்கிற கை தட்டுறாங்க. அது என்ன மேடை பேச்சாது, ஒரு ப்ரெஸ் மீட்டு வெளிநாட்டெல்லாம் அப்படியே நடந்துக்குது. கூட எங்கே போனாலுமே ஒரு 10-15 அல்லகைகளை கூட்டிட்டு போயிட்டு ப்ரெஸ் மீட்டு கூட அப்படி வந்து கிளாப்ஸ் வாங்குறது என்ன இதில் ஒரு ப்ரெஸ் மீட்டுங்கிறதே தெரியல. சரி ஓகே, அது இவரா பரவாயில்ல, ப்ரெஸ் மீட்லாம் வந்து சந்திச்சு பேசுறாரு, போகாம படுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு பிரதமர், அவர்லாம் ப்ரெஸ் மீட்டை கண்டாலே ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அப்படி நடுங்கிடுவார் நினைக்கிறேன். அவர் வந்ததே இல்லையா? 6 ஆயிடுச்சேன் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தது இல்லை. அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் பாராட்டிக்கலாம் ப்ரெஸ் பீப்புளை மீட் பண்ணுறதுக்காக. சரி சரி, இந்த பெனால்ட்டிலாம் கட்டிட்டாங்க 10 crore. சசிகலாவை பற்றி எதுவும் சொன்னாரா நேற்று மீட்டிங்கில்? அவங்க வந்தா கட்சிக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வந்தால் என வந்தால் இப்போ வரக்கூடாது நினைக்கிறாங்க போல பல பேர். ஆனால் என்னென்னே எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட அப்படி காலத்துட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ஆசியில் தான் முதலமைச்சர் ஆனார். ஆனால் இப்போ என்ன அதெல்லாம் மறந்துட்டு வந்து அவங்க கட்சிக்கு வந்த ஆபத்து கிடையாது, அவங்கள நான் பார்த்ததே கிடையாதுன்னா சொல்றதெல்லாம் வந்து யார் ஏமாத்திக்கிறேன்னு தெரியல. கவுண்ட் பண்ணிட்டேன், பரிதாபம் தானே. அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், சரி ஓகே. இப்போ அமித்ஷா வர்றாருல்ல, வர்றது வந்து இப்போ பயங்கரமான மாஸ்டர் பிளான்லாம் எல்லாருமே போடுறாங்க. இது வந்து எப்படி என்ன இதுக்காக அவரை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, இது முழுக்க முழுக்க அமித்ஷாவோட ஸ்கெட்சு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மேலிடத்திலிருந்து வரக்கூடிய தகவல். நாம் விசாரித்த வரைக்கும் 67,378 crore அப்படிங்கிற அந்த அடிக்கல் நாட்டு விழா இதெல்லாம் வந்து ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரே வரலாம்,
ஏன் இது வந்து பீகார் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறாங்களாம். எப்படி வந்து பீகாரில் அந்த ஒப்பீனியன் போலெல்லாம் கடைசி நேரத்தில் உடைச்சி தூள் தூளாக ஆக்கி நிதிஷ்குமாரை கொண்டு போய் உட்கார வச்சாங்க, அதுவும் பாஜகவுடைய மெஜாரிட்டியில் நிதிஷ்குமாரை போய் கொண்டு போய் உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பாஜக ஆளுகைக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்களாம். ஸோ அதுக்காக தான் வந்து தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் அந்த மாதிரி சின்ன சின்ன நீர்த்தேக்கத்தெல்லாம் திறந்து வைக்கிறதுக்கெலாம் வர்றாரு அப்படிங்கிறது ஓகே, யார் வேணாலும் வரட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே இருக்காங்க, அதிமுகவும் சரி திமுகவும் சரி. எதுக்கு பயப்படணும்னு தெரியவே இல்லையே. அவர் வந்து எல்லாத்துக்குமான அமைச்சர் தானே, அவர் உள்துறை அமைச்சர்னா ஒரு கட்சிக்கு மட்டும் அமைச்சராக இருக்க போறாரு, நமக்கு எல்லாருமே உள்துறை அமைச்சர் அமைச்சாதான். அவர் வரப்போறதை ஏன் வந்து இவ்வளோ ஏதோ பெரிய ஒரு வில்லன் வர மாதிரியே பார்க்குறாங்கன்னு தெரியல. எல்லா கட்சி வில்லன் மாதிரியே ஆக்கி விட்டாங்க அவரை, அவர் வந்து ஜெண்டா மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை சின்ன வயசுல பயந்துருப்போம்னா இப்பயும் பயந்துக்கிட்டு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் ஓல்டு டெக்னிக், தாத்தா காலத்து டெக்னிக். 1980 இப்படிதான் வந்து இந்திரா காந்தியை கூட்டு வந்தாங்க. இந்திரா காந்தி அப்ப தோத்து போயிருந்தாங்க. எந்த எலெக்ஷன் கூட்டிட்டு இருந்தாங்க? இங்க இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி எலெக்ஷனுக்கு அவங்களை கூட்டு வராங்க. யாரு பிரதமரா இருந்தவங்கள இப்படி மதுரை மாநகராட்சி அதாவது முட்டு சந்துக்களை கூட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு பெரும் தலைவரையே கூட்டு வந்து அவமானப்படுத்தின மாதிரிலாம் இங்க பல வரலாற்று சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ வந்து இப்போ அமித்ஷா வர்றாருல இங்கே கூட்டு வந்து நீல்கமல் சேர்லாம் காலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், அப்போ இருக்கு கச்சேரி எல் முருகனுக்கு இருக்கு யாரையா நீல்கமல் சேரை போட்டது. சரி சிபி, இந்த யாத்ரி கிருபாகே ஜானேவாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல ஹிந்தியில், அது மாதிரி எதுக்கெடுத்தாலும் யாத்ரை யாத்ரை யாத்திரைன்னு சொல்லிட்டு இருந்தார்ல எல்முருகன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாத்திரை தான் போய்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்னன்னா திருவண்ணாமலையில் யாத்திரை நடத்தியிருக்காரு. அங்கே வந்து முருக பக்தர்களே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முருக பக்தர்கள் குமுறுறாங்க. என்ன பண்ணாங்க? ஏன்னா சினிமா டான்ஸரை கூட்டிட்டு போய் குத்தட்டம் போட்டாங்கன்னா சண்டை மேல முடங்க அந்த அளவு ஆடையில நிறைய இளம் பெண்கள் டான்ஸ் ஆனாங்கன்னா அதான் என்ன சினிமா பாட்டு டான்ஸ் ஆடி குத்துப்பாடு டான்ஸ் ஆடி யாத்திரை நடத்திருக்காங்க. சொல்லி என்னன்னா கடவுள் முருகன் இருக்கிறது இப்போ தானே ட்ரெண்ட், முக்கத்தி அம்மன் எப்படி வந்தாங்களோ அது மாதிரி முருகனே வந்தா வெயில வச்சு குத்துவாருன்னு நினைக்கிறேன். இவங்கள ரொம்ப அட்டுழியம் பண்ணுறீங்க. எல் முருகனால லாடு முருகனா அவர் நினைச்சுக்கிறாரு போல இருக்கு. அவர் வந்து எல்போடு முருகன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், அவர் வந்து மறந்துடுறாரு. ஆமா, தொடர்ந்து இப்படிதான் போயிட்டு. ஆனா ஒரு விஷயம் என்ன, அவர் எதுக்காக சொல்றாரு? கந்தசஷ்டி கவசத்தை புண்படுத்திட்டு கருப்பூர் கூட்டத்தை எதிர்த்து நாங்க வந்து பேரணி போறோம் யாத்திரை போறோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன ஃபேக்ட் யோசிச்சு பாருங்க நீங்க, ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சி தான் இப்ப வந்து இந்தியாவில ஆளும் கட்சியா வேற இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளும் கட்சியில இருக்கிற ஒருத்தர் தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாநில கட்சியை எதிர்த்து பேரணி போலாம் யாத்திரை போலாம், அது ஒரு யூடியூப் சேனலு, அதை எதிர்த்து போறாரு. ஒரு சங்கம் கூட இல்ல, அது அதை எதிர்த்துட்டு வேற நான் பேரணி போறேன். ராஜிக்காவா இருக்குது, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க எடுத்து ஜெயிலத்தில்னா முடிஞ்சு. அதே மாதிரி எடுத்துட்டாங்கனே, அதையே எடுத்தது பண்ணிட்டாங்க, அப்புறம் ஏன் இது? ஆனாலும் நான் போவேன் அப்படிங்கிறாரு அவரு. ஐயோ, யாத்திரைக்கு வந்த சோதனை அப்படின்னு தான். சரி, இன்னொருத்தர் யாத்திரை கிளம்பிட்டார் தெரியுமா? யாரு? 100 நாள் பரப்புரையை ஆரம்பிக்க போறாரு உதயநிதி ஸ்டாலின். அது வந்து அப்படியே அடுத்த கட்ட தலைவராக தன்னை வந்து உருவகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எல்லாம் ரைட்டு, ஆனால் வந்து ஸ்டாலின் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டா அவங்க வந்து இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 100 நாள் பரப்புரை போறது, இந்த ட்விட்டர்ல வந்து அவர் வந்து ஷேர் பண்றது படங்கள் இதெல்லாம் பார்த்தா அடுத்த கட்ட தலைவரா இவர் தான் தன்னை முன்னிலைப்படுத்துறாரோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் எப்பேற்பட்ட கட்சி, பேசியே வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க, எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க. இவருடைய பேச்சை வந்து 100 நாள் வந்து 100 ஊர்களை கேட்கறது இருக்குல்ல. ஒரு 4 படம் நடிச்சிட்டாங்க, அதுல 2 படம் ஓடிடுச்சுன்னா எங்கேயோ போயிடுறாங்கப்பா. ஏ ராம, காலம் மாறி போச்சுடா, அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. அது திமுக பண்ற பெரிய கட்சி இல்ல பாருங்களேன், இந்த சீனியர் சில பேருக்கெல்லாம் பிடிக்கவே இல்லையா. சரி, என்ன பண்றதுப்பா, நம்ம இருக்கணுமா, அடுத்த ஆட்சிக்கு வந்துடும்ல அப்படிங்கிற நம்பிக்கையில நிறைய பேர் இருக்காங்க. வந்துட்டு நம்பிக்கையோட வந்து அவரை தேடி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. வெளியே வந்து வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக போறாருன்னா, அப்பா சிஎம் ஆகுறது ஒரு வகையில் இருந்தா கூட கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறதா இன்னொரு எண்ணமா இருக்கு. தாத்தா சென்டிமெண்ட்னால தாத்தா ஊர்ல இருந்தே வந்து அந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்காரு. ஆரம்பத்துல தமிழ்நாடு 2 யாத்திரை நடக்குது, முடியல. கொரோனா வேற யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்கு, கொரோனாவும் குறைஞ்ச மாதிரி இல்லை தமிழ்நாட்டில். 3 யாத்திரை ஓகே, தெரிஞ்சு போய் 3 யாத்திரை போயிட்டு இருக்கு. ஆனா ஆழ்ந்த நித்திரையில இருக்காங்க ஒரு கட்சி, அதுவும் தேசிய கட்சின்னு பேரு. காங்கிரஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் தான், எனக்கு இருந்த பயமா இருக்கு. அழகிரி வந்து பிஜேபி சேர போறாரு சேர போறாரு சொல்றாங்க, கேஎஸ் அழகிரி போய் சேர்ந்து வரணும்னு பயமா இருக்கா? அந்த அளவுக்குதான் இருக்கு. என்னடா கார்த்திக் சிதம்பரம் இருக்காருல்ல, கார்த்திக் சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காப்புல, திமுக மட்டும் 234 தொகுதியில் வந்து ஐபேக்கை வச்சு சர்வே எடுக்கல,
நாங்களுமே சர்வே எடுத்திருக்கோம் ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் எனக்கே தெரியாது, சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்லுவாரு. ஏன்னா இதெல்லாம் பீகாரில் அவங்க வந்து சர்வே எடுக்காம விட்டுட்டாங்க போல இருக்கு. அவருடைய அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கள நிலவரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மகன் வந்து நாங்கள் 234 தொகுதியில் நாங்கள் சர்வே எடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மேபி பஞ்சாப் ஹரியானாலேருந்து கூட்டி வந்து எடுத்துருப்பாங்க போல இருக்கு. இருக்கிறது காங்கிரஸில் ஒவ்வொரு தொகுதியிலையும். சரி, அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு ஓகே இருக்காங்க. இதில் வேற வந்து அண்ணாதான் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தா எப்படி கள நிலவரம் தெரியும்? கீழே தரையை பார்த்தா தானே கள நிலவரம் தெரியுங்க. ஆமாம் 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 ஆமாம், அவருக்கு தெரியல. சரி, இதே மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து சர்வே எடுக்கிறதே ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருப்பாங்க. உலப்பா நாம் தமிழர்லேயும் அது போயிட்டே இருக்கு. தங்களுடைய தலைவரை எங்கே நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத இப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. எங்கே நிப்பாட்ட போகிறாங்களா? குளத்தூர் தொகுதியில். ஓ, குளத்தூர் தொகுதியில் இப்போ வந்து திருப்பி ஸ்டாலின் கேட்டார்னா, ஸ்டாலினுக்கு எதிராக களமிறங்கிறதுக்கு அவர் வந்து யோசனையில் இருக்காராம். ஸோ ஜெயிக்கிறதுக்காக இது இது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போல. வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லாட்டாலும் நம்மளுடைய சதவீதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலையும். 3.87% அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு 10-15 வருஷம் இன்னும் அடுத்தது போனால் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு, அதை வேற ஞாபகப்படுத்தணும். இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா 50 வருஷம் கொண்டாடிட்டே இருக்க வேண்டியதா? கொண்டாடிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ வந்து நான் அது வந்து ஆடு வளர்ப்போம் கோடி வளர்ப்போம்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் வந்து ஆனால் என்னென்னா, ஸ்டாலின் வந்து குளத்தூர் இங்கெல்லாம் வந்து நிற்கிற ஐடியாலாம் இல்லை. இப்போ வந்து சைதாப்பேட்டையோ திருவல்லிக்கேணியோ தான் அவர் வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே திமுகவுடைய கோட்டை தான். இப்போ குளத்தூரில் யார் நிற்க போகிறார்? பையனை வந்து டிக் பண்ணி வச்சிருக்காரு. அல்லது திருவாரூரில் பையனை நிப்பாட்டலாம், இன்னொரு பக்கம் குளத்தூர்லேயும் சேஃபாக அப்படி ரெண்டு இடத்துல நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பார்ப்போம். இப்போ இவங்களும் வந்து எல்லோரும் ஆளாளுக்கு இப்போ சர்வே தானே டெக்னிக்கு ஃபுல்லாக, எல்லாரும் சர்வே நம்மளும் சர்வே எடுப்போம். ஓகே, சர்வே எடுத்து டீடெயிலாக சொல்லுவோம். நான் நம்ம எடுக்கிறது உண்மையான சர்வே ஆக்சுவலி. ஆமாம், மற்ற கட்சிகள்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஜூனியருடன் சர்வே தான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும், அது மக்களுக்குமே தெரியும். எடுத்து வீவாக சொல்லுவோம் மக்கள்கிட்ட. ஆனால் என்னென்ன, இலங்கையில் வந்து அந்த மீனால் கொரோனா பரவுது அப்படிங்கிற மாதிரி வதந்தி பரவனால மீனை யாரும் வாங்குறதே கிடையாது. அதனால் அந்த மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற திலீப் பச்சைங்கிறவர் பச்சையாக மீனை கிடச்சி சாப்பிட்டு பிரஸ் மீன் கொடுத்துருக்காவில். இந்த பாருங்க, இப்போ நான் மீனை வாங்குறேன், பச்சையை கடிச்சு சாப்பிட்றேன், எனக்கு கொரோனா வரல அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எங்கெங்கன்னு சொன்னார் நினச்சிக்கிறேன், ஓடிடுவாங்க. எல்லா இடங்கள்லையும் சில அமைச்சர்கள் வந்து இப்படி கோக்கு மொக்கா தான் இருக்காங்க தெரியும். அந்த ஊர் செல்லூர் ராஜ் போல அவர். சரி ஓகே. சரி, பனைமரம் படுத்தா பன்னிக்குட்டி தாவி விளையாடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீன் சொன்ன ஞாபகம் வருது. சீனா இருக்குல்ல, எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் மீன் இந்தியாவிலேருந்து வர்றதை தடை பண்ணிடுறோம், ஏன்னா அது மூலமாக கொரோனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, என்னன்னு விசாரித்தா, மூன்று இடங்களில் செக் பாயிண்ட் வச்சு கொரோனா கிருமி இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். உலகத்துக்கே சப்ளை பண்ணது வெப்பன் சப்ளையர் அவங்க தான். கடைசியில் வந்து இப்போ நேரத்தை பாரு, மீன் வருதுங்கிறீங்களா நீங்கள்? அங்கிருந்து எதில் வந்துச்சு? அந்த வவ்வால் இருந்தாலும் வந்துச்சு. ஆமாம், அதை பழசெல்லாம் மறந்துட்டாங்க. இது சீனா சொல்லலாம் நம்ப முடியாதுனே. ஏன்னா எப்பயுமே பொய்யா சொல்லிட்டு இருக்க நாடு தான் அது சீனா தான். அவ்வளோ பொய்யல் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னுக்கு பின் கொரோனா தான் இருக்கும் அது. அப்படின் இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய பிரதேசத்தில் பசுவுக்குன்னு ஒரு அமைச்சகமே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற ஆளும் கட்சியான பாஜக சிவராஜ் சௌகான் அவர்கள் எதுக்காக சொல்றாங்கன்னா, பசுவை வந்து கண்ணுங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும், அது இறக்குற வகையிலுமே ரொம்ப சிறப்பாக நம்ம பார்த்துக்கணும், கண்ணுக்குட்டியும் பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு விலங்கினை பாதுகாக்கிறத ஆரம்பிக்கிட்டு தப்பு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் உண்மையான எதுக்கு ஆரம்பிச்சிருக்கணும்? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவ்வளோ பேர் ஒரு மாநிலம் நடந்தே போனாங்க, சாப்பாடு எல்லாம் போனாங்க, செருப்பு எல்லாம் போனாங்க, எவ்வளோ போனாங்க, அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் ஆரம்பிக்காம பசுக்கு ஆரம்பிக்கிறது, லவ் ஜிகாத்துன்னு போறது, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்லுவாங்க, எல்லாமே ரைட்டு. ஆனால் ஜீவகாருண்யம்னா அங்கே பண்ணுறது கிடையாது. பசுவை வந்து பேணி பாதுகாப்பாங்க, ஆனால் மனிதனை வந்து அடித்து விரட்டுவாங்க. என்ன கொடுமை, இப்படி தான் பசுவுக்கு இருக்க மரியாதை கூட மனிதனுக்கு எல்லாம் போயிட்டு இல்லை. ஆமாம், அதே மாதிரி தான் சிபி. மும்பையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிதின் கோயங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா தலைவர் ஒருத்தர், ஒரு இளைஞரணி தலைவராக இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கராச்சி ஸ்வீட்னு ஒரு இடத்துல பார்த்துட்டார் போல. ஏற்கனவே வந்து ஆமாம், அந்த இது வந்து மூதாதையர்கள் இங்கே வந்திருப்பாங்க போல். அவங்க அந்த பேரில் கராச்சியில் நல்லா அந்த ஸ்வீட்டு இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஃபேமஸாக அதை விற்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக போய் பார்த்ததற்கு அவருக்கு இதாகிடுச்சு போல. போய் மிரட்டி அந்த பேரை வந்து கராச்சியிலேருந்து மராத்தின்னு மாற்று, இல்லை வேற ஏதாவது மாற்று அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவரும் கடைக்காரரும் பயந்து ஒத்துக்கிட்டாராம். சரிங்க, கராச்சி ஸ்வீட்ஸ்னு சொன்னால தான் வர்றாங்க. சரின்னு சொன்னால் அதோட பேப்பர் வச்சு ஒட்டிட்டாராம் அந்த கராச்சிங்கிற வார்த்தையை, இல்லைன்னா நாங்கள் அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால. பேருக்கெல்லாம் பிரச்சனை நடக்குது அந்த நாட்டில். என் பேருக்கு பிரச்சனை தான் நினைக்கிறேன். சிபி சக்கரவர்த்தி தான் பிரச்சனை இருக்கா? இல்லை, ஏன்னா டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நானும் சரண்டர் ஆயிட வேண்டியதான். சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ட்டு. ஓகே, இந்தியாவிலே நீட் தேர்வை எதிர்த்து போராடும் ஒரே மாநிலம் தமிழகம் தான்.
முதல்வர் பழனிசாமி. இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்டுலேயே நீட் தேர்வு விலக்கு மசோதாவை மத்திய அரசு திருப்பி அனுப்பி ரெண்டு வருடம் ஆகியும் வெளியே சொல்லாமல் ஏமாத்தினதும் நம்ம அடிமைங்க ஆட்சியில் தான் அப்படிங்கிறாங்க. ஒரே கொஸ்டி. 100 மம்மியின் சவப்பெட்டியை கண்டுபிடிப்பு. 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆராய்ச்சியாளர்கள். அடே சும்மா இருங்கடா, ஏற்கனவே 2020 நேரம் சரியில்லை, எதையாவது எழுப்பி இளவ எடுக்காதீங்கடா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. இந்த வருஷம் போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருச்சேன். ஒரு 60 நாள் தானே, 60 நாள் கூட இல்லை, 50 நாள் தான் இருக்கு, டக்குன்னு முடிஞ்சிடும் விடுங்க. நான் நினைச்சேன் 8000 கோடிக்கு தனி விமானம் வாங்கின மாதிரி 2500 கோடி ஒதுக்கி லட்சுமி விலாசை காப்பாற்றலாம். ஆனால் நான் பண்ண மாட்டேன். மிக விரைவில் பெரிய மேஜிக் தமிழக அரசியலில் நடக்க இருக்கிறது. வானதி ஸ்ரீனிவாசன். குஷ்பு மேடம் மறுபடியும் கட்சி மாற போறாங்களா மேடம்? யாருக்குனே அவார்டு? அவார்டு வந்து இப்போ எல்லா பக்கமே நீ சொன்ன மாதிரி ட்ரிபிள் யாத்திரை போயிட்டு இருக்காங்களா. கொரோனா ஒரு பக்கம் போகுது, இங்கிட்டு வந்து எல்முருகன், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வேற அவர் பங்குக்கு 100 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரைன்னு மாத்திருக்காரு. அதை 100 நாள் பிக் பாஸ்க்குள்ள போயிருக்கலாம். ஓகே ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனாலயே நம்ம வந்து அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கே கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின், எல்முருகன். நான் கூட வந்து அவரோட அப்பா ஸ்டாலின் சேர்த்துக்கோங்க, இந்த சைடு வந்து டேடியான மோடி சேர்த்துக்கோங்கண்ணே. ஓகே, ரெண்டு பேருமே சேர்த்துடலாம், அப்பதான் வெயிட்டா இருக்கும் யாத்திரை பரப்புரை எல்லாமே. ஓகே 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 ஓகே, சேர்த்துடலாம். சரி ஓகே, கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்க. ஆமா, அரசியல் கிளம்பிட்டாங்க மக்களே, நம்ம தான் தயாரா இருக்கணும் எலெக்ஷனுக்கு. தயார் ஆயிடுச்சு மொத்தத்துல தமிழக களம், அரசியல் களம். ஓகே, சூடு பறக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். ஆடைகள், உணவு பண்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள் என உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அலசி ஆராய்ந்து வழங்குகிறது நம்ம விகடன் அங்காடி. உட்கார்ந்த இடத்திலிருந்தே இனி உல்லாசமாய் ஷாப்பிங் செய்து அசத்துங்க.